வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்மென், இந்த வீடியோ பத்தி பாத்தீங்கன்னா ஹவு டு கிளியர் அன் HR இன்டர்வியூ ரவுண்ட். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரவுண்டு, டெக்னிக்கல் கோடிங் ரவுண்டு, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை தாண்டிட்டு HR ரவுண்டில் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் HR ரவுண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரவுண்ட்ஸ் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, இந்த ஃபைவ் நீங்கள் வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் ஃபைவ் இயர்ஸ், இல்லைனா நீங்கள் இந்த கம்பெனிக்கு செலக்ட் ஆகலைன்னா என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இந்த கம்பெனிக்கு செலக்ட் ஆனால் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாட்ஃபுல்லான ஆன்சரை வந்து கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். அந்த ஸ்பாட்டில் போய் சொல்லக்கூடாது, ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்பாட்டில் சொல்கிற எல்லாமே கரெக்டாக வராது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்களே மாக் இன்டர்வியூ மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்த கம்பெனிலாம் நீங்கள் இப்போலாம் யூடியூப்லேயே இருக்குது நிறைய கேள்வி. இப்போ நான் சொன்ன அஞ்சு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் காமனாக கேட்பாங்க, அதுக்குன்னு கன்ஃபார்மாக கேட்பாங்களான்னு எனக்கு கேட்டால் வந்து கிடையாது, பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த HR. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமனான கொஸ்டினுக்கு இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வே டு யூ சி செல்ஃப் இன் ஃபைவ் இயர்ஸ்ன்னு கேட்டால் ரொம்ப அறிவழித்தமாக சொல்கிற நினச்சி நீங்கள் இருக்க பொசிஷனில் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவன் அப்ளை பண்ணியிருக்க பொசிஷன் கிராஜுவேட் ட்ரெயின் இன்ஜினியருக்கு, ஆனால் அவன் வந்து நீங்கள் இருக்க பொசிஷன் HR-ஐ பார்த்து சொல்லுவான். இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக ஆன்சர் சொல்லக்கூடாது, எப்போவுமே லாஜிக்கலாக தாட்ஃபுல்லாக ஆன்சர் சொல்லுங்கள். அதே மாதிரி இல்லை இல்லை ஃபைவ் இயர்ஸில் நான் MD ஆகணும்னு ஆசைப்பட்றேன், மேனேஜர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்வாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. லைக் கிவ் தாட்ஃபுல் ஆன்சர்ஸ்னு, நான் நல்ல பொசிஷனில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வேறு, மேனேஜராக இருப்பேன் HR-ஆக இருப்பேன்னு சொல்கிறது வேறு. ஸோ அந்த மாதிரி வந்து கிறுக்குத்தனமாக ஆன்சர் சொல்லாதீங்க, தாட்ஃபுல் ரெஸ்பான்சஸ் கொடுங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆக்டிவ் லிசனிங். அப்படின்னா என்னடா ப்ராக்டிஸ் ஆக்டிவ் லிசனிங், அதாவது அவங்க சொல்கிறதை நீங்கள் காது கொடுத்து கேட்டால் போதும். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசர கொடுக்குத்தனமாக இருப்பாங்க பார்த்தீங்களா. நான் ஒரு விஷயம் நீங்களே இப்போ எடுத்துக்கோங்க, டே டு டே லைஃப்லேயே கூட நிறைய பேர் நீங்கள் அப்படி மீட் பண்ணியிருப்பீங்க, ஒரு விஷயம் சொல்ல வருவாங்க, நான் முடிச்சு சொல்ல கூட முடிக்க மாட்டாங்க, சொல்லி கூட முடிக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓ அது தானே, ஓ இது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கற்பனை பண்ணிட்டு பேசுவாங்க. அதை நீங்கள் நேரில் பேசுறதே தப்பு, அதுவும் HR இன்டர்வியூலாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு தெளிவாக ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு அப்புறம் பதில் சொல்லுங்கள். டேக் டூ செகண்ட்ஸ் டைம், நீங்கள் வந்து அந்த எப்போவுமே கேட்டவுடனே பதில் சொல்லணும்னு யாருமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தெளிவாக ஆன்சர் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுங்கள். தப்பாக இருந்தாலுமே பரவாயில்ல, பட் தெளிவாக சொல்லுங்கள். அவங்க கேட்குறது ஒன்று, நீங்கள் சொல்கிறது ஒன்றுன்னு இருக்கவே இருக்கக்கூடாது. அப்படியே அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியலனா நான் பாட்டுன்னு சொல்லுங்கள், அவங்க கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுவாங்க, இல்லைனா கொஸ்டினை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கன்னு கேளுங்கள், அவங்களே ரிப்பீட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களும் ஹியூமன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கும் தெரியும். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி ஹானஸ்ட் அண்ட் அத்தன்டிக். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த HR இன்டர்வியூலலாம் பண்ணுற எல்லாரும் பண்ணுற ஒரு மேஜரான மிஸ்டேக் போய் சொல்லுவாங்க, லைக் உனக்கு வந்து ஜாவா தெரியுமா, உண்மையாக சொல்லப்போனால் அவனுக்கு C++ ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் கம்பெனி அவங்க கேட்குறாங்களே ஜாவா தெரியுமான்னு உடனே தெரியுன்றவான். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மையாக அவனுக்கு ஜாவா தெரியும்னு நினச்சி அவனை தூக்கிட்டு போய் ஜாவா டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்கன்னா அவன் இங்கே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா, அவனோ அவளோ அவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலனா அவங்களை ஃபயர் பண்ண தான் போகிறாங்க. இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷர்ஸை லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாததை தெரியாதுன்னு சொல்லுங்கள், அத்தன்டிக்காக இருங்க, லைக் ஹானஸ்ட்டாக இருங்க, அவங்களோட அத்தன்டிசிட்டி ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சில கருத்துக்கள்
வேறுபாடு இருக்கும். அதெல்லாம் வந்து இல்லை இல்லை எதுவாக இருந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே, எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒன்று பூம் பூ மாடு மாதிரி தலையாடிட்டு அப்புறம் ரீலொகேட் பண்ண சொல்லன்னு கேட்டால் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு வாங்க. இல்லை இல்லை எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க லொகேஷன் கொடுங்கன்னு வாங்க. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஆக்டிவ் லிசனிங். அவங்க என்ன சொல்கிறவங்க தெளிவாக கேட்டுக்கோங்க, எல்லாத்துக்குமே தலையாட்டாதீங்க, ஹானஸ்ட்டாக இருங்க. உங்களால் முடியாது வீடை மாற்ற முடியாது, ரீலொகேட் பண்ண முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, ரீலொகேட் பண்ண முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் இருக்கும். ஓகே இவன் ட்ரூவாக இருக்கான், இவன் எல்லாத்துக்கும் பூ பூ மாட மாதிரி தலையாட்டில். பிகாஸ் இன்டர்வியூவில் வர நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட முக்காவாசி பேரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா எது சொன்னாலும் ஓகே சொல்லிடணும், எப்படியாவது வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க. பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ யுவர் என்தூசியாசம் அண்ட் பேஷன். சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு இப்போது சில பேருக்குலாம் எல்லாருக்குமே இருக்குமான்னு எனக்கு தெரியாது, பட் சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷன் இருக்கும், நான் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும், நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேஷன் இருக்கும். சில பேருக்கு உண்மையாகவே சின்ன வயசுலேருந்து அவங்களோட அப்பா இல்லைனா மாமா அண்ணா யாராவது வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க, அதுவும் சர்டன் ஐடி கம்பெனியில் அவங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட் பிடிச்சி அவங்க எப்படி சின்ன வயசுலேருந்து அவங்க ஜாலியாக இருக்காங்கன்னு பார்த்து இவங்களுக்கும் அவங்க வேலை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். இல்லைனா அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பாங்க, இல்லைனா காதில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற உங்களுக்குலாம் பேஷன் இருக்கும், அந்த பேஷனை வந்து நீங்கள் தாராளமாக ஓப்பனாக சொல்லலாம், ப்ரொஃபஷனலான வேலை நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி இந்த கம்பெனியோட இது பிடிச்சிருக்கு, இந்த கம்பெனியோட மோட்டிவ் பிடிச்சிருக்கு, இந்த கம்பெனியோட கோல் பிடிச்சிருக்கு, இந்த கம்பெனியோட ஒர்க் என்விரான்மெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சதுனால தான் எனக்கு இந்த கம்பெனி ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு இதுக்காகவே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஹியூமன். என்ன தான் வந்து அவங்க எம்என்சி கம்பெனி கார்பரேட்டாக இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு புரியும், ஓ ஓகே இவ்வளோ பேஷனேட்டாக இருக்கான், அப்போ இவங்க நம்ம கம்பெனிக்கு ஒர்க் பண்ணால் உங்கள் கம்பெனிக்கு வந்து இவனால் வந்து நிறைய லாபம் கிடைக்கும், இல்லைனா இவளால் நிறைய லாபம் கிடைக்கும், இல்லைனா இவங்க சரியாக பெர்ஃபார்ம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாட் வந்து கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு HR இன்டர்வியூ நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் டிப்ஸ் அண்ட் ப்ளேஸ்மெண்ட் கைடன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் மறக்காம டைம் தான் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பீஸ்.